விவசாயிகளின் வருமானம் ஊரக வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை கருதி மத்திய அரசு மூன்று முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. வெங்காயம் மீதான குறைந்தபட்ச ஏற்றுமதி வரி 20% வரை குறைப்பு, பாசுமதி அரிசி மீதான குறைந்தபட்ச ஏற்றுமதி வரி நீக்கம், சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரி 32.5% அதிகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வெங்காயம் மீதான ஏற்றுமதி வரி குறைப்பு, சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரி அதிகரிப்பு உள்ளிட்ட மத்திய அரசின் எந்த முடிவுகளும் உணவு உற்பத்தியாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருமானம் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பு உள்ளிட்ட நோக்கமாகவே கொண்டு இவை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் உணவு பாதுகாப்பிற்காக இரவு பகலும் உழைக்கும் நமது விவசாய சகோதர சகோதரிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் செயல்படும் மத்திய அரசு விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய விளைபொருட்களுக்கு அதிகபட்ச விலை கிடைக்கும் வகையில் ஏற்றுமதியை அரசு அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த நடவடிக்கையின் மூலம் அனைத்து எண்ணெய் வித்து உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்த முடிவு மூலம் சோயா உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் அது தொடர்பான பிற துறைகளுக்கும் நன்மை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.